லைக் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் என்னன்னா கிராமர் கிராமரா அப்படின்னு நினைக்கிறேன்னா கிராமர் பார்த்தாவே நிறைய பேர் ஐயோ நமக்கு வராது அப்படின்றது மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்க அதுக்கான காரணம் என்னன்னா பேசிக் நமக்கு சரியா 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 தான் அந்த பிரச்சனையா இருக்கு சோ எல்லா கிராமருக்குமே பேசிக் வந்து டூ ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு எப்படி டூ ஹேண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அது மாதிரி கிராமருக்கு வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ட் சோ அதை பத்தி போகிறோம் அண்ட் வேர்ப்பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல கிராமருக்கான ஸ்பெல்லிங்கே முதல்ல பார்க்கணும் நிறைய பேர் மேக்ஸிமம் எழுதும்போது ஜிஆர்ஏ எம்எம் இஆர் போட்டுரும் அவசரத்துல சோ அதை எப்படி நம்ம ஈஸியா நியாபத்துட்டு வச்சுக்கினா கிராமர்ன்ற ஒரு வேர்ட்ல பாத்தீங்கன்னா அம்மான்ற ஒரு கன்சிஸ்டா இருக்கும் ஜிஆர்ஏம் ஏ அம்மா அப்படின்ற ஒரு வேர்டு கன்சிஸ்டா இருக்கும் ஸோ மதர் எவ்வளவு நம்மள வாழ்க்கையில எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி கிராமர் ஜிஆர்ஏ எம்எம் ஜிஆர்ஏம் கன்சிஸ்டா இருக்கும்போது தெரியும் கிராமர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எதுக்கு எல்லா லாங்குவேஜ் எல்லா ஒரு மொழிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இலக்கணம் ஸோ இலக்கணம் சரியா தெரிஞ்சாதான் அந்த மொழியை நம்ம வந்து திறம்பட கையாள முடியும் சோ வாங்க இன்னைக்கான பார்க்குள்ள போகலாம் ஸோ கிராமர் ஏன் சார் இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்குன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதும் போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ டிஎன்பிசி எடுத்துக்கோங்க இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்லாம் எழுதும்போது ஜென்ரல் நாலேஜ் வித் ஜென்ரல் தமிழ் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒன்மூர் ஆப்ஷன் ஜென்ரல் நாலேஜ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியாது அந்த ஜென்ரல் நாலேஜ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ்குள்ள ஈஸியான கிராமர் பேசிக் கிராமர் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ சென்டென்ட் பேட்டர்ல இருந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல இருந்து கொஸ்டின் டேக்ல இருந்து மாதிரி கிராமர் தான் கொடுத்துருப்பாங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம் செவன்டி ஃபைவ் வந்து பேசிக் தான் கேட்பாங்க ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் சோ இதை நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு இந்த ஷார்ட் கட் தெரிஞ்சதுன்னா எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்லை ஒரு நம்ம அந்த லாங்குவேஜியோட நம்ம ஒரு ஃப்ளூயன்சி தெரிஞ்சுக்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா பேசலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நம்ம எக்ஸாம் லெவலில் டென்த் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லெவலில் காலேஜ் லெவலையும் எந்த எக்ஸாம் எழுதுறதுக்கும் இந்த ஷார்ட் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு கிராமர் பார்க்க போகிறோம் அதற்கு எல்லா கிராமருக்கும் பேசிக்கானது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்பு ஸோ நம்ம நம்ம மேபி நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் இதை முதல்ல மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம்னா தான் நெக்ஸ்ட் கிராமர் புரியும் ஸோ ஏன் இதுக்கு இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன்றது நெக்ஸ்ட் கிராமர் சென்டென்ஸ் பேட்டர் எடுப்போம் அந்த சென்டென்ஸ் பேட்டர் எடுக்கும் போது புரியும் வாங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பத்தி பாக்கலாம் இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எதை இண்டிகேட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்னாலும் பர்சன்னாலும் ஒண்ணுதான் ஸோ தமிழ்ல எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹவு மெனி சப்ஜெக்ட் ஆர் தர்னா எயிட் சப்ஜெக்ட் எயிட்டு சப்ஜெக்ட் இருக்கு என்னென்னு சொன்னீங்கன்னா என்னென்னு சொல்ற பாருங்க ஐ வி

அது அல்லது இதுன்னு சொல்லலாம் தே அவர்கள் நேம்ஸ் சொல்லணும் நேம் அதாவது பெயர்கள் எடுக்கும் மேல் குறிச்சா நம்ம ஹீ போடுவோம் ஃபீமேல் குறிச்சா சி போடுவோம் அதான் நெக்ஸ்ட்ல பார்க்க போறோம் இந்த சப்ஜெக்ட்லேயே நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த எயிட் சப்ஜெக்ட்லேயே நம்ம கிளாசிபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் சப்ஜெக்ட்னாலும் பேர்சன்னாலும் சேம் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதை ஸோ வாங்க பேர்சன் டைப்ஸ் ஆஃப் பேர்சன் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பேர்சன் வி ஹவ் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பேர்சன் வாட் ஆர் தி ஃபர்ஸ்ட் பேர்சன் செகண்ட் பேர்சன் தேர்ட் பேர்சன் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் என்னென்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐவி ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வந்து யூ தேர்ட் பர்சன் வந்து ஹி ஷி இட் தே நேம்ஸ் இதுதான் தேர்ட் பர்சன் சொல்லுவோம் இதையே நம்ம தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து தன்மை நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை தேர்ட் பர்சன் சொல்கிறது தான் படற்கை இதுதான் வந்து மூவி சொல்லிட்டு தமிழ்ல படிப்போம் எப்பவுமே கிராமர் படிக்கும் போது இங்கிலீஷ் கிராமர் லேர்ன் பண்ணும்போது தமிழ் கிராமரோடய ஒப்பிட்டு படிச்சோம்னா ஈஸியா புரிஞ்சிக்கலாம் சோ இந்த பார்ட்ல என்னன்னா பார்த்திருக்கோம் த்ரீ பர்சன் வாட் ஆர் தே ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அதாவது மூவி இடங்கள் தன்மை முன்னிலை படற்கை இந்த சப்ஜெக்ட் குள்ளேயே கொஞ்சம் டீப்பா போகலாம் என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்லேயே நெக்ஸ்ட் பார்ட்ல

அப்படின்னு சொல்லணும் மேல் சொல்லும் இல்லையா அப்ப மேலா கம்பேர் பண்ணும்போது ஹீ எடுத்துக்கலாம் கம்பேர் பண்ணும் போது ஷீ எடுத்துக்கலாம் அதே ராமன் அப்படின்னு ஹீ போட்டலாம் அதே வந்து பாத்தோம்னா கலா அப்படின்னு சொல்லும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இதே அந்த நேம்ஸ் கேட்டகரியல லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸோட கம்பேர் பண்ணி எடுக்கணும் சோ லிவிங்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப சிங்கிளா இருக்கு இப்ப லிவிங்லேயே நம்ம வந்து சிங்கிள் இப்ப பிளான்ஸுக்கு நம்ம உயிருக்குன்னு தெரியும் சோ அதுலயே பிளான்னு கொடுத்தா இட்டு தான் போடணும் சிங்கிள்னு அதே மாதிரி நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் கேட்டகிரியில் வந்து பார்த்தோன்னா அது பிளாண்ட்ஸுன்னு கொடுத்தா தே போட்டுக்கலாம் இந்த சிங்கிள் கேட்டகரி எடுக்கும் போது லீவின்னு கம்பேர் பண்ணும்போது பிளாண்ட்டுன்னு கொடுத்தா இட்டு போடுறோம் ப்ளாண்ட்ஸுன்னு கொடுத்தா டே போட்டுக்கணும் நெக்ஸ்ட் அது நான் லீவிங்லையும் சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது இப்போ புக்கு பேக்லாம் சொல்கிற இல்லையா அப்போ புக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இட்டு தான் ஆனால் அதே புக்ஸுன்னு சொல்லும்போது டே தான் யூஸ் பண்ணணும் இதே மாதிரி சில வேர்ட்லாம் கொடுத்துருப்போம் ப்ளான்ஸ் புக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸு கேர்ள்ஸ் சில்ட்ரன் இது எல்லாமே நாட் ஃபார் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து தேல இண்டிகேட் பண்ணி சொல்லுவோம் ஸோ இதுதான் டைரக்ட் சப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் சப்ஜெக்ட் சொல்றது இந்த சப்ஜெக்ட்லேயே நெக்ஸ்ட் வீடியோவில் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் பொசிவ் அதாவது இந்த மூணையும் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஒரு எயிட் சப்ஜெக்ட் தான் எயிட் சப்ஜெக்ட் இவ்வளோ கேட்டகரி இருக்கு ஸோ நான் சொல்ற ஷார்ட் கட் பிரகாரமே அப்படி கோத்ரூ பண்ணி பாருங்க சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறீங்கன்னா இப்போ ஐயோட அதை சப்ஜெக்ட் ஐயோட ஆப்ஜெக்ட் வந்து மீ இப்ப மீனா நம்ம எனக்கு இப்ப ஐனா நான் சொல்றோம் மீனா எனக்கு இக்குன்னு கம்பேர் பண்ணும்போது போது அதை வந்து ஆப்ஜெக்ட் எடுத்துரும் இப்ப சப்ஜெக்ட் ஐயோட பொசி வந்து மை மைன் இப்ப ஐனா நான் சொல்றோம் மீனா எனக்குன்னு சொல்றோம் மை மைனு மை மைனா என்னுடைய என்னுடைய தூ அதாவது பொசிசிவ் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடைமை கொண்டாடுதான் பொசிவா எடுக்கும் சோ ஈஸியா கோத்ரூ பண்ணிக்கலாம் ஒன் செகண்ட் ஹையோட ஆப்ஜெக்ட் வந்து மீன் ஐயோட பொசி வந்து மை மை இப்படி படிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வியோட ஆப்ஜெக்ட் வந்து அஸ் வியோட பொசி வந்து அவர் அவர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் யூவோட ஆப்ஜெக்ட் வந்து யூ தான் யூவோட பொசி வந்து யுவர் யுவர்ஸ் ஈயோட ஆப்ஜெக்ட் வந்து ஹிம் அதாவது அவன் அவனுக்கு அவனுடையது அப்படின்னு சொல்லும் போது ஈயோட ஆப்ஜெக்ட் வந்து இம் ஈயோட பொசி வந்து எஸ் நெக்ஸ்ட் சியோட ஆப்ஜெக்ட் வந்து ஹர் சியோட பொசி வந்து ஹர் அர்ஸ் அதான் அவள் அவளுக்கு அவளுடையது அப்படின்னு கம்பேர் பண்ணும் போது நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இட்டு இட்டோட இட்ஸ் தான் அதாவது தேனா அவர்கள் அவர்களுக்கு தெம் குணம் அவர்களுடைய அவர்களுடையதுன்னு சொல்லும் போது தையர் யூஸ் பண்ணிக்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இதுவுமே சப்ஜெக்ட் கேட்டகரியில இருக்கு கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுப்போம் நெக்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட்லயே ஐ மீன் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பொசிட்டிவ் கேட்டகரியில் இருக்கிற சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ எயிட் சப்ஜெக்ட் தான் இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க இந்த சிங்குலர் ப்ளூரல் எப்படி கம்பேர் பண்றதுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் இப்ப நம்ம கம்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன்ல எதெல்லாம் சிங்குலர் நம்ம த்ரீ கேட்டகரியா கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் சப்ஜெக்ட்ல இருக்கிற சிங்குலர் எது ஆப்ஜெக்ட் இருக்க சிங்குலர் எது நெக்ஸ்ட் பொசிட்டிவ் இருக்க சிங்குலர் பாத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் எடுக்கும் போது நமக்கே தெரியும் ஐ வி தான் இருக்கும் அதுல சிங்குலர் வந்து ஐ தான் ஐயோட ஆப்ஜெக்ட் நமக்கே தெரியும் மீ அதையோட பாசிட்டிவ் வந்து மை மைண்ட் ஸோ இதெல்லாம் சிங்குலர் கேட்டகரியில் வரும் அதே ஃபஸ்ட் பர்சனில் ப்ளூரல் எடுக்கும் போது வி வரும் இந்த ப்ளூரல் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது என்ன வரும் அவர் அவர்ஸ் வந்து இந்த ப்ளூரல் கேட்டகரியில் வரும் நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் வந்து சிங்குலரும் யூ தான் ப்ளூரல் யூ தான் அது ஆப்ஜெக்ட் ஃபார்மாக தான் யூ தான் வரும் பாசிட்டிவ் ஃபார்ம்னு சொல்லும் போது யுவர் யுவர்ஸ் இது வந்து செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் என்னென்னா இருக்குன்னா சப்ஜெக்டில் கம்பேர் பண்ணால் ஹீ ஷி இட்டு தான் இருக்குது அந்த ஹீ இருக்குது ஹிம் இருக்குது இஸ் இருக்குது இம் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஹிம் வந்து சிங்குலர் தான் வரும் இதுவும் வந்து பார்த்தோம்னா சிங்குலர் தான் வரும் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஷீ வந்து பார்த்தோன்னா சிங்குலர்ல யூஸ் பண்ணும்போது போது அதோட ஆப்ஜெக்ட் ஹர்றதும் சிங்குலர் தான் அதே ஹர்ஸ் வந்து சிங்குலர் தான் கம்பேர் பண்ணி இதில் நம்ம கொடுப்போம் நெக்ஸ்ட் இட்டுக்கு வந்து இட்டு தான் இட்ஸுக்கும் நேம்ஸ் எல்லாமே சிங்குலர் கொண்டு தேர்ட் பர்சன்ல இதே தேர்ட் பர்சன்ல ப்ளூரல் எடுக்கும்போது தே தான் இதோட தேவோட ஆப்ஜெக்ட் சொல்லும்போது போது அதோட பொசி சொல்லும்போது போது தயர் தயர்ஸா யூஸ் பண்ணுவோம் ஸோ இவ்வளவுதாங்க சப்ஜெக்ட்ல இருக்கிறது நிறைய இருக்குன்னு நினைக்க வேண்டாம் ஒன்னும் அவ்வளோ தூரம் நிறைய எயிட் சப்ஜெக்ட் எப்பமே அந்த கிராமருக்கான பேசிக் இந்த ஆரம்பம் சரியா இருந்ததா அடுத்தது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் இவ்வளவு தூரம் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கு சோ முதல சப்ஜெக்ட் அந்த எயிட் சப்ஜெக்ட் முதல்ல படிங்க அதில் டைரெக்ட் சப்ஜெக்ட் இன்டெரக்ட் சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணி பாருங்க நெஸ்ட்யூ அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பண்ணி பாருங்க அதில் இருக்க சிங்குலர் பொருள் வந்து கோத்ரூ பண்ணினா இந்த கேட்டகரி முடிஞ்சது ரைட் ஹேண்ட் மாதிரி சப்ஜெக்ட் சொல்றேன் நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி இன்னொரு அதான்

இது வந்து ஒரு ஆக்சுவலாக வேர்புன்னு சொல்கிறதே நம்ம வந்து வினைச்சொல் தான் ஒரு துணை வினைச்சொற்கள் சொல்லுவோம் ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது அதோட ஹெல்ப் இல்லாத கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ அது மாதிரி அது மாதிரி ஒரு முக்கியமான வரும் தான் ஆக்சுவலி வரும் ஸோ மெயின் வேர்க் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டூ ஃபைவ் ஃபார்ம்ஸ் மெயின் வரில் அஞ்சு வகையான வடிவங்கள் இருக்குது அதை நான் பின்னால் சொல்கிறேன் ஸோ ஆக்சுவலி வரும் ஆக்சுவலி வர்பு கேன் பி கிளாஸிஃபைட் இன் டூ அனதர் டூ கேட்டகரி வாட் ஆர் தே பிரைமரி வேர்ப் அண்ட் மோடல் வேர்ப் மாடல் வேர்க் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டூ

பிரைமரி வெர்புல இருக்கிற ஃபஸ்ட் பார்ட் வந்து பி ஃபார்ம் வெர்ப். பி ஃபார்ம் வெர்ப் என்னென்ன இருக்குன்னா ஈஸ் ஆம் அல்லது ஆம் இஸ், ஈஸ் ஆம், ஆர், வார், வேர், பி, பீயிங், பீன் இதெல்லாம் பி ஃபார்ம் வெர்ப் கேட்டகரியல வர டோட்டல் வேர்ப். நெக்ஸ்ட் கேட்டகரி ஹேவ் ஃபார்ம் வெர்ப். ஹேவ் ஃபார்ம் வெர்ப் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ், ஹேவ், ஹேட், ஹேவிங் இதெல்லாம் ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ல டோட்டல் வேர்ப். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டு ஃபார்ம் வெர்ப். டூ ஃபார்ம் வெர்ப் என்னென்ன இருக்குன்னா டு, டஸ்

இந்த வெர்பில் இருக்கிற டென்ஸ் அதாவது ஒரு ஒரு கேட்டகரியில் டென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஸோ இந்த வேர்புலையும் டென்சஸ் இருக்கு ஸோ எப்படி டென்சஸ் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுனா ஸோ ஒரு ஒரு கேட்டகரி நம்ம எப்படி வந்து ஈஸியான ஆகுதுனா முதல்ல ஒரு வெர்புன்னு எடுக்கும்போது அதில் இருக்க பிரசன்ட் டென்ஸ் வர்பு தனியாகவும் பாஸ்ட் டென்ஸ் வர்பு தனியாக எடுத்துங்க அந்த பிரசன்ட் டென்ஸ் வர்பிலே சிங்குலர் தனியாகவும் ப்ளூரல் தனியாகவும் ஈஸியான ஆகுது வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ பி ஃபார்ம் வர்பு எடுக்கிறோம் பீ ஃபார்ம் வர்பில் டோட்டல் வர்பு என்னென்ன இருக்குது ஈஸ் ஆம் ஆர் வாஸ் வேர் இந்த ஃபைவ் கேட்டகரி கம்பேர் பண்ணுங்கள் இந்த ஈஸ் ஆம் ஆர் வாஸ் வேரில் present tense verb-ன்னு எடுக்கும்போது am is i mean is am are இது வந்து present tense verb. அந்த present tense-ல singular என்னென்ன இருக்குன்னா is-உம் am-உம் வந்து singular, plural வந்து are. அவ்வளவுதான் முடிஞ்சது. next category இது ஏ பீ verb-ல past tense verb. past tense verb என்ன இருக்கு? was were. இந்த past tense verb-ல singular என்ன இருக்கு? was, plural வந்து were. அவ்வளவுதான். ஸோ ஒரு வெர்புன்னு இருக்கும்போது அதில் இருக்க ப்ரெசென்ட் டென்ஸ் வெர்பு என்ன இருக்குது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு என்ன இருக்கு பிரச்சனை ஈஸியாக இருக்கும் இது வந்து பி ஃபார்ம் வெர்பில் நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்க போகிறோம்னா ஹேவ் ஃபார்ம் வெர்ப் ஸோ மொத்த ஹேவ் ஃபார்ம் என்னென்ன இருக்குது ஆஸ் ஹேவ் ஹேட் ஹேவிங் இதெல்லாம் இருக்குது நம்ம த்ரீ கேட்டகரி எடுக்கணும் ஆஸ் ஹேவ் ஆட் இந்த ஆஸ் ஹேவ் ஆடில் ப்ரெசென்ட் டென்ஸ் வெர்புன்னு எடுக்கும்போது ஆஸ் ஹேவ் வந்து ப்ரெசென்ட் டென்ஸு இதில் சிங்குலர் வந்து ஆஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ளூரல் வந்து ஹேவ் யூஸ் பண்ணுவோம் எக்ஸப்ஸ்னா ஐ வந்தால் ஹேவ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை டெஸ்ட் அது மாதிரிலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இதே ஹேவ் ஃபார்ம் வேர்பில் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டர்புன்னு எடுத்தோம்னா ஆடு இதில் என்னென்னா சிங்குளரும் ஆட் தான் ப்ளூரல் ஆடு தான் நெக்ஸ்ட் கேட்டகிரி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் வர்ப் டூ ஃபார்ம் வர்வில் என்னென்னு எடுப்போம் டூ டஸ் டிட்டு இந்த டூ டஸ்ட் டிட்டில் ப்ரெசன்டன்ஸ் வர்புன்னு எடுக்கும் போது டூ டஸ்ஸு டூ சிங்கிளர் வந்து டுவாகிக்கும் ப்ளூரல் வந்து டஸ் ஐ மீன் தேர்ட் பர்சன்ட் சிங்கிளர் பர்சன்ட் வரும்போது டஸ் ஏற்றி எழுதுவோம் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டெட் இதுலயா பாஸ்ட் அண்ட் சர்வ் வந்து டூ ஃபார்ம் வந்து சிங்கிளரும் டிட்டு தான்

டோட்டல் வர்பு கோத்துரு பண்ணிக்கோங்க அந்த வர்பை படிக்கும் போது ரொம்ப ஈஸியா மொத்தம் நம்ம என்ன பண்றோம் டென்ஸ் ஈஸியாக கோத்துரு பண்றதுக்கு டோட்டல் வர்பு படிக்கிறோம் அதில் இருக்க பிரசன்ட் டென்ஸ் அதில் சிங்கிள் ப்ரூவ் அதே வர்பு கேட்டிருக்கிற பாஸ்ட் டென்ஸ் அதில் இருக்க சிங்கிள் ப்ரூல சோ இதை கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது நெக்ஸ்ட் கிராமர் எதனால அடிச்சு விசிட்டு போயிட்டே இருக்கலாம் தூக்கி வச்சிட்டு நெக்ஸ்ட் இதே கேட்ட மோடல் வர்பு

ஸோ இதில் டோட்டலாக கம்பேர் பண்ணால் மாடல் வெர்பு தேர்ட்டின் கொடுத்துருப்போம் பதிமூணு நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி வர்பு வந்து எடுத்தீங்கன்னா நம்ம நம்ம கம்பேர் பண்ற பிரைமரி செவன்டீன் டோட்டலா தேர்ட்டி வேர்பு இருக்கும் இதில் ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் தெரியாதே இருக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வேர்பை வந்து பெட்டர் டு ரைட் எழுதி பாருங்க அப்பதான் மைண்ட்ல ஸ்டூடெண்ட் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் கிராமருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த வேர்போடயே அந்த கண்டினியூஸுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஃபைவ் ஃபார்ம்ஸ் ஒன்று சொன்ன இல்லையா அதையும் கையோட பார்த்துர்லாம் அது என்ன மெயின் வர்ப்பு ஃபைவ் ஃபார்ம்ஸ் இப்போ வேர்புன்னு எடுக்கும் போது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸாமார் வரமா ஈஸியாக வர்ப்புன்னு எடுத்துடணும் அதுவே இந்த ரைட்டு சிங்க்லாம் வந்து அதுவும் வர்பு தானே சார் அதுக்கு தான் இப்போ வரப்போகிறோம் ஸோ மெயின் வர்பு எடுக்கும்போது மெயின் வொர்க் கேன் பி க்ளாசிஃபை ஆர் இன்ட்டு த ஃபைவ் ஃபார்ம்ஸ் அஞ்சு வகையான வடிவங்கள் அமைப்புகள் இருக்குது என்னென்னன்னா எம்விஓ அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எம்விஎஸ்ஸு தேர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எம்வி ஐஎன்ஜி ஃபோர்த் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எம்விஇடி பிப்த் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எம் விஈன் இந்த அஞ்சு வகையான வடிவங்களும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மெயின் வரல எம் விஓ அதாவது பவர்ல ஓ ஐ மீன் அதை நம்ம பேஸ் ஃபார்ம் ஒரு டென்ஸுக்கு பேஸ் ஃபார்மாக எடுக்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் சில வேர்ட் மட்டும் கொடுத்துருவேன் இப்போ ரைட் ஈட் டேக் இந்த வேர்ட்லாம் பேஸ் ஃபார்ம் இது எப்படி சார் நம்ம வந்து நேரத்தில் வச்சுக்கிறது எப்படிப்பா நேரத்தில் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இப்ப நம்ம வந்து டென்ஸ் வி ஒன் வி டூ வி த்ரீ ஐ மீன் பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென் பாஸ்ட் பார்ட்டிசிபல் கம்பேர் பண்ணல அந்த பிரசன்ட் டென்ஸ்ல வர்ற எல்லா வெர்புமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் ஃபார்ம்ல வரக்கூடிய வெர்பு தான் அதனால பேஸ் ஃபார்ம் சொல்லுவோம் சோ ஈஸியா கோ த்ரூ ரைட் ரைட்டோட வி2 ஃபார்ம் என்ன ரோட் அதான் ரைட் ரோட் ரிட்டன் ஈட் ஏட் ஈட்டன் டேக் டுக் டேக்கன் இதெல்லாம் கம்பேர் பண்றது தான் பேஸ் ஃபார்ம் அப்ப அந்த பிரசன்ட் டென்ஸ்ல வர்றது எல்லாமே பேஸ் ஃபார்ம்ல கம்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி புரிஞ்சுங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் அதே மெயின் மெயின் வெர்ப் கேட்டல

ரைட்ஸ் அப்ப அந்த தேர்ட் பர்சன் எது வந்தாலுமே நம்ம வந்து எஸ் அதனால தான் அந்த ரூல்ஸ் வந்து எம்பி எஸ் சொல்லும் அதுவும் பேஸ் ஃபார்ம் தான் பேஸ் ஃபார்ம்ல எக்ஸப்ஷனா அந்த த்ரீ கேட்டகரிக்கு மட்டும் ஐ மீன் ஈஷி இட்டு நேம்ஸோட கம்பேர் பண்ற வேர்ட் மட்டும் வரும்போது எஸ் ஏஜி தான் எழுதுன்னு சொல்லும் தேர்ட் பர்சன் அது பர்சன் டென்ஸ் எடுக்கும்போது சொல்லுவோம் ஹி ரைட்ஸ் ஷி ரைட்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி ராமன் ரைட்ஸ் அதனால ரைட்ஸ் ஈட்ஸ் டேக்ஸ் திங்ஸ் எக்ஸட்ரா ஸோ இதையுமே நம்ம கம்பேர் பண்ண வி ஒன்னு சொல்லும் போது பேஸ் ஃபார்ம்லேயே எழுதும்போது ரைட் ஆர் ரைட்ஸ்னு சொல்லுவோம் ரைட் ரோட் ரிட்டன் ரோட் ரிட்டன்ன்றது பி டு வி த்ரீ நம்ம வந்து சைமல் பண்ணி சொல்லிக்கலாம் அதே ரைட் ரைட்ஸ்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம வந்து எம் பிஎஸ் ஃபார்ம் கொண்டு வருவோம் ஈட் ஈட்ஸ்னு சொல்கிறோம் டேக் டேக்ஸ்னு சொல்லும்போது எஸ் இருந்துச்சுனாவே அது தேர்ட் பர்சன் சிங்லர் பர்சன்டை கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்ம் வந்து சொல்லும் போது எம்விஐஎன்ஜி எம்விஐஎன்ஜி இஸ் நதிங் பட் எம்பி ஐஎன்ஜி நான் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம்ல கொண்டு வருவோம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லும் போது இது பேஸ் ஃபார்மோட கண்டினியூஸ் தான் இப்போ ரைட்னு வந்தா பேஸ் ஃபார்ம் ரைட்ஸ் வந்தா தேர்ட் பர்சன் சிங்குலர் பர்சன் ஐஎன்ஜி ரைட்டிங் ஈட்டிங் சிங்கிங் டேக்கிங் இது எல்லாமே இந்த கேட்டோம் அப்போ நம்ம எடுக்கும் ரைட்டு ரைட்ஸு ரைட்டிங் சொல்லும் போது அதோட அதோட வீட்டு சொல்லும் ரோட் போடும் அதே மாதிரி ஈட்டு ஈட்டிங் சொல்லும் போது அதோட வீட்டு வந்து ஏட் eaten கொண்டு அதே மாதிரி டேக் டேக்ஸ் டேக்கிங் போது அதோட ஃபார்ம் வந்து டுக் டேக்குன்னு சொல்லும் ஸோ இது இந்த மூணுமே பேஸ் கேட்டகரியில் கொண்டு வர்றது தான் ஸோ எம்விஒ எம்விஎஸ் எம்விஐஎன்ஜி நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எம்விஇடி எம்விஇடி இஸ் நத்திங் பட் பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம் எப்படி இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல படிச்ச ரைட் அப்போ அதோட பாஸ்ட் டென்ஸ்னா ரோட் அந்த பாஸ்ட் டென்ஸ்ல வர கேட்ட அந்த வி ஒன் வி டூ வி கம்பேரிசன் பண்ணும்போது வரப்பில் அந்த வி டூ கேட்டகரியில் வர எல்லா வரப்புமே இந்த கேட்டகரியில் வரும் எப்படி ரோட் ஏட்

இப்போ நம்ம சென்டென்ஸ் பேட்டன் இல்ல அடுத்த சென்டென்ஸ் பேட்டன் முடிச்சோம் நெக்ஸ்ட் கிராமர் போகும்போது சென்டென்ஸ் பேட்டன் லிங்க் ஆகும் சோ ஒவ்வொரு கிராமம் இன்னொன்னுக்கு